நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லுகிறேன் பிரிமானவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் காரணம் நம் ஆண்டவர் நல்லவர் நம் ஆண்டவர் அற்புதர் நம் ஆண்டவர் கிருபை உள்ளவர் நமக்கு இறங்குவார் உடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது வாசிக்கும் பொழுது தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது அது ஒரு பாக்கியம் எனவே இந்த நாளிலும் ஒரு பாக்கியத்தை குறித்து உங்களோடு சொல்லட்டும் கடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பாக்கியவான்களை குறித்து நாம் வேதத்தில் இருந்து சில வார்த்தைகளை தியானித்து அதன்படி தொடர்ச்சியாய் தியானித்து தெய்வ வார்த்தைகளை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுகிறோம் இந்த நாளிலும் அதே போன்று ஒரு வார்த்தையை ஒரு பாக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறோம் சங்கீதம் எண்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வேதம் சொல்கிறது பாக்கியவான்கள் யார் எப்படி பாக்கியம் ஆசீர்வாதமானவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்திற்காகவே பிறந்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் நாம் கேட்கலாம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை எனக்கு ஒரு பாக்கியமும் இல்லை எதை செய்தாலும் நஷ்டம் எதை செய்தாலும் தடைகள் எதை செய்தாலும் பொல்லாத மக்கள் எரிச்சல் கொள்கிறார்கள் எதை செய்தாலும் பிரச்சனை ஏன் என் வாழ்க்கையில் இப்படி என்று சோர்ந்து சோர்ந்திருக்கிறீங்களா அண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு எண்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் அதனுடைய உட்பகுதி தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன்னையும் என்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர் நல்லவர் அற்புதர் அவர் சொல்லுகிறார் தன்னுடைய வழிகளில் தன்னிய தன்னுடைய செவையான வழிகளை தங்கள் இருதயத்தில் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பாக்கியவான்களாய் மாறுகிறார்கள் அதைத்தான் இந்த நாளிலே தியானித்து செபிக்கப் போகிறோம் குறிப்பாக அன்றுடைய வசனம் சொல்கிறது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று கடந்த நிகழ்ச்சியில் அது மகா கேடுள்ளது அதில் கத்தர் வரும் பொழுதுதான் அது ஒரு மாற்றம் வருகிறதாக தியானித்து ஜபித்தோம் இந்த நாளில் அந்த இருதையும் ஸ்திரப்படணும் எப்படி ஸ்திரப்படணும் தங்களுடைய நல்ல வழிகளை அறிந்து ஸ்திரப்படணும் பத்தொன்பதாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் நாம் வாசிக்க கேட்கலாம் பத்தொன்பது பதினான்கு என் கண்மலையும் என் மீட்பெரும் ஆகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என ஒரு மனுஷன் அவங்க சொல்லுவாங்க அவங்க குடிச்சிட்டு அப்படி பேசிட்டாம்பா தெரியாமல் பேசிட்டாங்க அல்லது அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டாங்க ஏதோ ஒரு சூழல் அப்படி பேசிட்டாங்க விடுங்க அப்படி சொல்றது வழக்கம் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது இருதயத்தினால் நிறையப்பட்டு பொல்லாத எண்ணங்கள் சிந்தைகள் பார்வைகள் பலதரப்பட்ட யோசனைகள் நம் இருதயத்தை நிரப்பும் பொழுது அதிலிருந்து தான் வார்த்தைகள் வருகிறது அதனால தான் நாம் நல்ல எண்ணங்களை செவையான வழிகளை செவையான நோக்கங்களை நல்ல தரிசனங்களை ஆண்டோருடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளால் நம்மை நிரப்பிக்கொள்ளும் பொழுது நமக்கு இந்த கிருவை தாவீது அப்படி சொல்லும் பொழுது என் வாயின் வார்த்தைகளும் என்று சொல்லுவார் அப்போது வார்த்தைகளால் நாம் கத்தருடைய வார்த்தைகளால் நிரப்பிக்கொள்வதும் நம்முடைய இருதயத்தின் தியானம் நாம் எதை குறித்து யோசிக்கிறோம் எதை குறித்து பேசுகிறோம் என்பதை அறிந்து அவைகளால் நம்மை நிரப்பிக்கொள்ள வேண்டும் அப்படி நிரப்பிக்கொள்ளும்போது கொள்ளும்போது அழகாய் அது பிரதிநிதியாக இருக்கும் பிரதியாக இருக்கும் அது வந்து நல்ல வார்த்தைகளை உண்டாக்கும் திருவள்ளுவர் ஒரு திருக்குறளிலே சொல்லும் பொழுது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று நல்ல வார்த்தைகள் இருக்கும் பொழுது அவைகளால் நம்மை நிரப்பிக்கொள்ளும் பொழுது நல்லதையே பேசுவோம் அதெல்லாம் விட்டு விட்டு வெறும் கெட்ட வார்த்தைகளை அறுவறுப்பான தூஷணங்களை பேசுவது அது ரொம்ப கசப்பு பழங்களை விட்டு விட்டு காய்களை துன் சாப்பிடுவதற்கு ஏதுவானது என்று அவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய வாயின் வார்த்தைகளால் நாம் நல்ல வார்த்தைகளை பேச அறிந்திருக்கணும் இதை எப்படி தெரியுமா அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் தன் இருதயம் ஆகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான் இருதயத்தின் நிறைவினால் அவன் அவன் வாய் பேசும் இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும் உள்ளத்தில் இருக்கிறது தான் நீ பேசுவாய் ஒரு கிணற்றில் அழகான நீரூற்றுகள் அடி ஆழத்திலிருந்து அந்த போரிலிருந்து அழகான புது புது தண்ணீர் வரும் பொழுது அந்த தண்ணீரை எடுக்க எடுக்க புது தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் அதே கிணற்று அந்த தண்ணீர் எடுக்காமல் அப்படியே விட்டுவிடும் பொழுது அந்த குறிப்பிட்ட தண்ணீர் அப்படியே தேங்கி அதில் பாசை பிடித்து அழுக்குகள் நிறைந்து அப்படியே அது நாற்றம் எடுத்து துர்நாற்றம் எடுத்து இருக்கிறது போல அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீர் எடுக்கும் பொழுது அது எந்த சுத்தமான தண்ணீராக இருந்தால் சுத்தமான தண்ணீராய் வரும் அழுக்கு நிறைந்த தண்ணீராக இருந்தால் அழுக்கு நிறைந்த தண்ணீர் தான் வரும் அதுபோல் ஒரு மனுஷன் தன் இருதயத்தில் எதை நிரப்பிக் கொள்ளுகிறானோ எதை யோசிக்கிறானோ எதை குறித்து அவன் ஆழ்ந்து எல்லாம் யோசித்து தன்னுடைய வழிகளெல்லாம் இப்படி அப்படி என்று யோசிக்கிறார்களோ அந்த யோசனைகள் வார்த்தையாய் வெளிப்படும் வேதம் சொல்கிறது ஏசு சொன்னார் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனத்தை நாம் வாசிக்கலாம் வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் வாயின் தாறுமாறுகளை உன்னைவிட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து வாயின் தாறுமாறுகளை அப்படியும் இப்படியும் பேசுவது உண்மையும் பொய்யும் கலந்து பேசுவது வாழ்த்துதலை போல சாபத்தையும் பேசுவது அல்லவே அல்ல வேதம் சொல்லுகிறது ஒரே வாயிலே ஒன்று அழகான ஒரு கத்தருடைய வார்த்தை பேசுவது துதிப்பது அவர் நாமத்தை உயர்த்துவது நீங்கள் யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த தேவனுடைய அதாவது வார்த்தை என்ன சொல்லுதுன்னா வாயின் வார்த்தைகள் என்ன பேசுகிற எப்படி பேசுகிற ஒரே வாயில் திட்டிப்பும் கசப்புமான நீர் அந்த ஊற்றுக்கண்ணில் சுரக்காதது போல் அதே போல கத்தரை துதிப்பதும் அப்படி கெட்ட வார்த்தை அறுவறுப்பான வார்த்தைகளை பேசுவதும் ஒரு நாளும் அது உகந்ததல்ல துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படாது நம்முடைய இருதயம் ஸ்திரப்படணும் ஸ்திரப்படணும் நமக்கு தீமையே செய்தாலும் நன்மையை செய்கிற இருதயத்தினால் நாம் நிரப்பி இயேசுவை போல பேசுவது இயேசுவை போல பேசுவது அப்படியெல்லாம் நீங்கள் நல்ல இருதயத்தினால் நல்ல சிந்தனைகளால் நல்ல இருதயத்தை ஆவியின் கணிகளால் நிரப்பிக்கொள்ளும் பொழுது நல்ல அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கத்தால் நிரப்பிக்கொள்ளும் பொழுது நாம் அவைகளையே பேசுவோம் மாறாக வேதம் சொல்லுகிறது ஏசு சொன்ன ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து இருந்து மார்க்கு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை நாம் வாசிக்கலாம் ஒரு மனுஷனுக்குள் இருந்து என்னெல்லாம் புறப்படுகிறது வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள் எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசிதனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும் இவைகள் புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று எழுதியிருக்கிறார் இவைகளால் நிரப்பிக்கொள்ளும் பொழுது இவைகளையே பேசுகிறார்கள் அதனால தான் ஒரு சிலருடைய வாயை திறந்தாலே ஒரு தூஷண வார்த்தைகள் வாயை திறந்தாலே நாயை போல குறைக்கிற தூஷிக்கிற பிறரை அவமதிக்கிற பிறரை சாபமிடுகிற சிறரை சபிக்கிற வார்த்தைகளே வருகிறது வேதம் அதை நமக்கு சொல்லவே இல்லை எனவே நம் இருதையும் ஸ்திரப்படுவதாக சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறில் உங்கள் இருதையும் வாழும் நல்ல எண்ணங்களை சிந்தைகளால் நிரப்பிக் பொழுது நம்முடைய இருதையும் வாழும் இருதையும் வாழும் நம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது தேவ சித்தம் வேதம் அதை சொல்லுகிறது இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் மூன்றாம் வசனம் எனக்கு விரோதமாய் ஒரு பாலையும் இறங்கினாலும் ஒரு பெரிய படையே வந்தாலும் பெரிய ஒரு சேனையே வந்தாலும் வேதம் சொல்கிறது என் இருதயம் பயப்படாது நான் பயப்பட மாட்டேன் ஏன் கர்த்தருக்குள் உங்களை விசுவாசத்தில் நிரப்பிக்கொள்ளும் பொழுது கர்த்தருக்குள் நீங்கள் அழகாய் நீங்கள் ஸ்திரப்படும் பொழுது அவருடைய சத்துவத்தின் வல்லமையை நீங்கள் தரிப்பிக்கும் பொழுது சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரிப்பித்து கொள்ளும் பொழுது கத்தர் உங்களுக்கு கிருபையாய் இரக்கம் தருவார் கிருபையாய் உங்களை நிரப்பி பாதுகாப்பார் ஒரு சேனைக்குள் போனாலும் உங்களுக்கு ஒரு மதிலை தாண்டுகிற மான்கால்களை தருவார் உங்களை தாண்டி போகிற வல்லமையை தருவார் வேதம் சொல்லுகிறது அதே போல் முப்பத்தி ஓராம் சங்கீதம் இருபத்தி நாலில் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் பதினாலில் வாசிக்கும் பொழுது கத்தருக்கு காத்தரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் நீ நல்ல என்னால் அப்படி பேச முடியல யோசிக்க முடியல என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியல அப்படின்றீங்களா நீங்கள் போய் உங்களோட இருதயத்தை இயேசுவுக்கு அர்ப்பணித்து இயேசுவே என்னை உமை போல மாற்றும் அப்படி சொன்னீங்கன்னா இவ்வளோ ஒரு கிருபல்ல பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது ஐந்தாம் வசனத்தில் கிறிஸ்துவின் சிந்தையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று எழுதியிருக்கிறது இயேசுவின் சிந்தை ஏசுவின் சிந்தை அவர் எப்படி யோசித்தார் எப்படி பேசினார் எப்படி அவருடைய சிந்தைகள் செயல்பட்டது சாத்தான் எப்படி மேற்கொண்டது அந்த மாதிரி ஒரு சிந்தையை நாம் தரிப்பித்து கொள்ளும் பொழுது அழகாய் நம்மை ஸ்திரப்படுத்துவார் அந்த கிருபை தருவார் கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது தான் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும் கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு புது பலன் வருகிறது இயேசை நாற்பது முப்பத்தி ஒன்றின் படி கத்தருக்கு காத்திருக்கணும் எப்படி காத்திருக்கணும்னா வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது நீங்கள் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் அதில் பத்தாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா ஆண்டருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது என்ன கிருவை பாருங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் என் பாதத்தில் வந்து அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர் சமூகத்தில் அவரையே தியானித்து பாருங்கள் அவரை கவனித்து பாருங்கள் அவருடைய வல்லமையை யோசித்து பாருங்கள் அவரே தெய்வம் ஒரு வல்லமை அவரை மேற்கொள்ள முடியாது ஒரு அறிவு அவரை மேற்கொள்ள முடியாது இந்த உலக விஞ்ஞானம் அவரை மேற்கொள்ள முடியாது உலகத்தின் வல்லமைகள் அவரை மேற்கொள்ள முடியாது இந்த மாதிரி பூமியும் அண்டங்களை கோடி கோடியான கிரகிக்க முடியாதவைகளை அண்டத்தில் சுழல விட்டிருக்கிறார் அவருக்கு முன்பதாய் ஒரு தர நிற்க முடியாது பூமியின் தூளை மணலை ஒருவன் என்ன கூடுமா பூமியில் இருக்கிற மணலை எல்லாம் எண்ணினாலும் வானத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் ஆகிய அந்த கேலக்ஸிகளை அதில் இருக்கிற கோள்களை அதில் இருக்கிற கிரகணங்களை நம்மால் கணக்கிடவே முடியாது என்றுதான் தான் இதுவரைக்கும் நமக்கு இந்த வான ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற கருத்து எனக்கு அன்பானவர்களே அப்பேறுபட்ட ஒரு தேவன் அவருடைய பாதத்தில் நீங்கள் போய் இயேசுவே என்று அமர்ந்திருக்கும் பொழுது தெய்வமே என்று அவர் பாதத்தில் விழும்பொழுது அவர் அதை பார்த்து கொள்வார் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் உடைந்து போன உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் வேதம் அப்படி சொல்லுகிறது சில நேரங்களில் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பதினேழாம் வசனத்தையும் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தையும் நூற்றி நாற்பத்தேழாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்த சமீபமாக இருக்கிறார் இருதையும் உடையும் பொழுது நம்மை உடைக்கிற மக்கள் இருக்கிறார்கள் நம்மை வஞ்சிக்கிற மக்கள் இருக்கிறார்கள் நம்மை ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நம் இருதையும் உடையும் பொழுது அவர் பாதத்தில் காத்திருக்கும் பொழுது அழகாய் நம்மை ஸ்திரப்படுத்துவார் அழகாய் நம்மை ஸ்திரப்படுத்துவார் அவர் நல்லவராய் இருக்கிறார் வேதம் சொல்கிறது நீங்கள் எந்த விஷயத்தில் உடைந்து போய் இருக்கிறீங்க கணவனுடைய வார்த்தை உங்களை உடைக்கதோ உன் மனைவியினுடைய வார்த்தை உன்னை உடைக்கிறதோ சில நேரங்களில் உன் பிள்ளைகள் வளர்த்த பிள்ளைகள் உங்கள் வார்த்தைகள் உன்னை உடைக்கிறதோ பெற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் உன்னை உடைக்கிறார்களோ உடன் பிறந்தவர்கள் உன்னை உடைக்கிறார்களோ உன் நண்பன் உன்னை உடைக்கிறானோ வாங்கினவன் ஏமாற்றி உன்னை உடைக்கிறானோ கொடுத்த நம்பிக்கையோடு கொடுத்தோம் வாங்கினவர்கள் ஏமாற்றுகிறார்கள் கொடுக்க மறுக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் கொடுத்து விட்டு கொன்று கொடுத்து விட்டு இப்போ எல்லாவற்றையும் பிடுங்குகிற ஒரு சூழல் உடைகிறாய் உடைகிறாய் சில குழந்தை இல்லாததினால் இருதயம் அண்ணாளை போல தண்ணீரை போல உடைந்து போகிறது ஆனால் அந்த பாரத்தோ எல்லாம் போய் அவருடைய பாதத்தில் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடுங்கள் காத்திருங்கள் காரியத்திற்கும் நீங்கள் ஆண்டோருடைய பாதத்தை பிடித்து கொண்டு நீங்கள் காத்திருந்து பாருங்கள் அவர் சொல்லுகிறார் என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் வெட்கப்படுவது இல்லை எந்த காரியத்தில் உடைகிறீர்களோ அதே காரியத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார் எனவே உங்கள் இருதையும் ஸ்திரப்படட்டும் ஸ்திரப்படட்டும் வேதம் சொல்லுகிறது முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்கு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்வார் அழுது அழுதுதான் போய் ஜெபிக்கணும் அப்போதான் கர்த்தர் கேட்பார் சில ஜபங்கள் அழுதுதான் ஜெபிக்கணும் சில ஜபங்கள் போராடிதான் ஜெபிக்கணும் சில ஜபங்கள் ஸ்தோத்திரத்தோடு தான் ஜெபிக்கணும் சில ஜபங்கள் பொருத்தனையோடு தான் ஜபிக்கணும் சில ஜபங்கள் சில விலைக்கரையம் பண்ணி தான் ஜபிக்கணும் ஆனால் எல்லா நேரத்திலும் அல்ல நீ மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நீங்கள் சந்தோஷமா இருப்பதே உங்கள் பலன் நீங்கள் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னா உன் இருதயத்தின் வேண்டுதலையெல்லாம் கேட்பார் நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் நான் கூப்பிட்ட பொழுது எனக்கு ஜபத்தை கேட்டு எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் எனவே என் ஆத்துமாவில பலன் என் ஆத்துமாவில் ஒரு தைரியம் வல்லமை பலன் தந்தனை தேற்றுகிறார் உன் ஜபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு அந்த ஜபத்தின் தேவன் இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தைந்து ரெண்டின் படி அவர் உன் வேண்டுதலை எல்லாம் கேட்பார் பக்தி உள்ள மகளாய் மகனாய் நீ போய் அவருடைய பாதத்தில் விழுந்து காத்திருக்கும் பொழுது உன் ஜபத்தை கேட்பார் இதை எதையோ தேடிக்கொண்டு அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க பணம் இருக்கிறாங்க பதவி படைத்தவங்க இருக்கிறாங்க அரசியல் உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்க சுயநலத்திற்காக தான் நம்மை பயன்படுத்துவார்கள் மாறாக நம்முடைய சூழலுக்காக அல்ல எனவே நீங்கள் ஆண்டருடைய பாதத்தில் காத்திருங்கள் உங்கள் இருதயம் ஸ்திரப்படட்டும் வேதம் சொல்லுகிறது முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் முப்பத்தி ஓராம் அசனம் தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடை ஒன்றும் பிசக்குவதில்லை தேவையில்லாத குழப்பங்களால் உங்களை நிரப்பிக்கொள்ளாதபடி தேவையில்லாத லௌகீக கவலைகளால் உங்களை நிரப்பிக்கொள்ளாதபடி லௌகீக கவலை மரணத்தை கொண்டு வரும் உலக கவலை உன்னை துக்கப்படுத்தும் கவலையினால் உன் பலன் இழந்து போவார் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகும்போது உன் பலன் குறுகி போகும் என்றே வேதம் சொல்கிறது ஆனால் உன்னுடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பிக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்கிறது அழகாய் உன்னை ஸ்திரப்படுத்துவார் அழகாய் உன்னை ஸ்திரப்படுத்துவார் அவருனை நிரப்புவார் எஸ்ரா என்பவனை குறித்து வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்கவும் அழகாய் வேத வசனங்களால் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு தேவனுடைய வார்த்தையின் வல்லமை தெரியவில்லை பாடின பாட்டையே பாடுவது பாடின எடு ஏறெடுத்த ஜபத்தையே சொல்லிக்கொண்டிருப்பது தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்வது இல்லை நீங்கள் வசனத்தை நீங்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு ஜபம் வேதம் சொல்லுகிறது என்று சொல்லுங்கள் தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்று சொல்லுங்கள் உங்கள் ஜெபத்திற்கு அதிகாரம் உண்டாகும் உங்கள் ஜெபத்தில் வல்லமை இருக்கும் எனவே இந்த கிருவை உங்களுக்கு இருக்கும்படி கத்தருடைய வார்த்தைகளால் நிரப்பிக்கொள்ளுங்கள் யோசுவாவை பார்த்து மோசே சொல்லும் பொழுது இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நியாயப்பிரமான வார்த்தைகளை இந்த வார்த்தைகளால் உன்னை நிரப்பிக்கொள் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் யோசுவா ஒன்று எட்டில் அப்படி எழுதியிருக்கிற சங்கீதம் முதலாம் சங்கீதம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை இந்த கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நீ கை கொள்ளும் பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்று மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்க தெரிலனா அதை கேட்கும் பொழுது அப்படியெல்லாம் வாசித்து கேட்டு அதை தியானிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாக்கியவான்கள் நீ பாக்கியவானாய் இருப்பாய் கத்தருடைய வேதத்தினால் உன்னை நிரப்பிக் கொள்ளும் பொழுது வேதம் சொல்கிறது அவர் உன் நடைகள் ஒன்றும் பிசக்குவதில்லை நீ ஸ்திரப்படுவாய் நீ ஸ்திரப்படுவாய் உன் இருதயத்தின் வேண்டுதல்களையெல்லாம் உனக்கு தருவார் சங்கீதம் இருபது நாலு இருபத்தி ஒன்று ரெண்டின்படி உன் மன விருப்பத்தை எல்லாம் உனக்கு தந்தருள்வார் அன்றருடைய வார்த்தை சொல்லுகிறது மாத்திரமல்ல சங்கீதம் முப்பத்தேழாம் சங்கீதத்தில் முப்பத்தி ஒன்று அவன் இருதயத்தில் இருந்து அதாவது வேதம் அவன் இருதயத்தில் இருக்குமானால் வேத வார்த்தைகளால் சத்தியம் இருக்குமானால் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டின்படி சத்தியத்தை அறியும் பொழுது விடுதலை ஒன்று திம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்று நான்கை வாசித்து பாருங்கள் வேதம் சொல்கிறது எல்லாரும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் அது தேவனுக்கு சித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பைபிள் வாசித்து இருக்கிறீங்களா யோசித்து பாருங்கள் எவ்வளோ படிப்பு படிச்சிருக்கிறீங்க எவ்வளோ படிப்புகளை உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க பைபிள் வாசிக்கிற பழக்கத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயமாய் சொல்லுங்க நீ உட்காரும்பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் இந்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் பேசு அதை போதி பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கி நிறைய பெற்றவங்க பெரிய படிப்பு உள்ளவங்க பதவி உள்ளவங்க தம் பிள்ளைங்களை வசனத்தின்படி நடக்க அப்படிப்பட்ட அறிவில நடத்த அவங்க அறியாமல் இருக்கிறார்கள் ஒரு இன்மைக்குரிய வாழ்க்கையே காண்பித்து ஏமாறுகிறார்கள் உன்னுடைய பெலன் உன்னுடைய பதவி உன்னுடைய ப படிப்பு உன்னுடைய ஆஸ்தி எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு வருமானு பாருங்க ஆனால் நான் பேசுற இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளை ஒரு மனுஷன் பிடித்து கொள்ளும் பொழுது ஆயிரம் தலைமுறைகளுக்கு கிருவை தருவார் இரக்கம் தருவார் தலைமுறை தலைமுறையா இறக்கும் பாராட்டுவார் எனவே நீங்கள் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் பொழுது நீங்கள் இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்கு இந்த கிருபையை தரட்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவனும் ஆவியாயும் உள்ளது எப்பரைய நான்கு பனிரெண்டில் எழுதியிருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்தையும் பதினேழையும் வாசிக்கும் பொழுது சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தவறுகிற மனுஷர்கள் பாவமே செய்யலைன்னு சொல்கிற ஒரு பரிசுத்தவான் இல்லை இயேசுவை தவிர இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்ல பரிசுத்த ஆவிக்கு பிறந்த அவர் பிறப்பு ஒரு பரிசுத்தம் வளர்ப்பு ஒரு பரிசுத்தம் அவர் ஊழியும் ஒரு பரிசுத்தம் அவர் நடை உடை ஒவ்வொன்றும் பரிசுத்தம் எல்லாம் பரிசுத்தம் உள்ள அந்த தெய்வம் நல்லவரேன்னு சொல்லாம் இனி என நல்லவன் சொல்லாத அவர் ஒருவரே நல்லவர் என்று இந்த பூமியில் மனிதனாய் வாழ்ந்தபோது தான் ஒரு பிதாவின் அவதாரம் என்பதை அவரே அவர் சொல்றார் அவர் ஒருவர் தான் அந்த பரிசுத்தர் என்று என கண்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சுத்த இருதயம் எனக்கு வேணும்னு கேளுங்க எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் பிசாசினுடைய முதல் தந்திரமே இருதயம்தான் அந்த இருதயத்தை நீ இயேசுவுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற இருதயத்தை சோதிக்கிறவரோ கர்த்தர் யோசனைகள் அநேகமாக இருக்கும் கர்த்தரோ உனக்கு கிருபை பாராட்டுவார் என தேவ பாதத்தில் காத்திருக்க உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கட்டும் எப்பொழுது அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன் என்கிற வாஞ்சை என் இருதயத்தை வாட்டுகிறது என்று தாவித புலம்பினார் அதுபோல தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள் தேவனுடைய வார்த்தையில் இருங்கள் கர்த்தர் உங்களை அழகாய் ஸ்தரப்படுத்துவார் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவாதிகளாய் மாற்றவே விரும்புகிறார் நாம் ஜெபிக்கலாமா உங்கள் இருதையும் ஸ்திரப்படுவதாக அப்பா எசப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த அன்பான தகப்பனார் தாயார் இந்த அன்பான சிறு பிள்ளைகள் குழந்தைகள் வாலிப பிள்ளைகள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் இந்த குடும்பத்தினரை நான் கத்தர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நான் பேசக்கூடாது நான் பேசுகிறேன் இப்படி யோசிக்கக்கூடாது நான் யோசிக்கிறேன் இதை பார்க்கக்கூடாது நான் பார்க்குறேன் இப்படியெல்லாம் நான் செய்யக்கூடாது அதை செய்திட்றேன் விழுந்துற ஆண்டு வரேன்னு கதறாங்கப்பா ஆனாலும் நீ சொன்னீரே உன் இருதையும் ஸ்திரப்படுவதாக இந்த நாளிலே கத்தருடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை நிரப்புவதாக நிரப்புவதாக கத்தருடைய ஆவி அவர்களை நிரப்பட்டும் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் இந்த கிருவையினை தனிங்கப்பா அவங்க இருதையும் வாழட்டும் அவங்களை ஸ்திரப்படுத்தட்டும் பிசாசினால் வந்த அத்தனை கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நான் ஏசையா நாலு மூணின்படி சுட்டெரிக்கிற ஆவியானவரால் எரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் சுகம் வரட்டும் விடுதலை வரட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அவங்க மன விருப்பங்கள் நடக்கட்டும் அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் அவங்க துக்க நாட்கள் முடியட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் நம் ஜபத்தை கேட்டார் உங்கள் இருதயம் ஸ்திரப்படட்டும் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தர் உங்களை பாக்கியவாதிகளாய் பாக்கியவான்களாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இயேசு கிறிஸ்தனுடைய அக்னி இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்தனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்ம ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது நீ எரிசலை நகரும் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷனுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு